இது நம்ம வாசல் நாளும் கதை பொன்னாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இன்றைக்கி லண்டனுடைய படங்கள் மற்றும் காணொளிகளை காண இருக்கின்றோம். லண்டன் அப்படின்னோடனே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அந்த காலத்தில் முதல்ல நினைவுக்கு வர்றது வந்து பிபிசியோடைய தமிழோசை நிகழ்ச்சி. அந்த பிபிசி தமிழோசை நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 76 வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் தமிழோசை ரொம்ப பிரபலமாக இருந்தது. வெறும் வானொலி மட்டும் இருந்ததுனால அப்போ வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப ஆதரவு இருந்தது. அப்புறம் இப்போது காலப்போக்கில் காணொளிகள், வீடியோ, இணையம் இதெல்லாம் வந்துட்டதுனால இந்த வானொலியினுடைய நேயர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. இருந்தாலும் எஃப்எம் ரேடியோலாம் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லி 76 வருடங்களுக்கு பிறகு கடந்த 2017 ஏப்ரல் மாதம் 30 தேதியோடு அந்த ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டு விட்டது. பிபிசி தமிழோசையை பற்றி சொல்லும்போது அந்த பிபிசி தமிழோசைக்காக ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தார் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். அந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமானது. தேம்சு நதிக்கரையிருந்து தேடி வரும் ஓசை, தேன் தமிழில் செய்தி பல பாடி வரும் ஓசை, தமிழில் பாடி வரும் ஓசை அப்படின்னு அந்த பாட்டு போகும். அது வந்து அந்த பிபிசி தமிழோசைக்காக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடின பாட்டு, ரொம்ப பிரபலமானது. மக்கள் மத்தியில் அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப மிகுந்த வரவேற்பு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நதி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் வந்து நிறைய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு பாலத்தில் வந்து பஸ்ஸு போகிற மாதிரி, இன்னொரு பாலத்தில் ட்ரெயின், இன்னொரு பாலத்தில் வந்து நம்ம பாம்பன் பாலத்தில் இருக்க மாதிரி கப்பல் போகும்போது அது ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த டவர் பிரிட்ஜின்னு பேர். இப்போ அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக இந்தமாரி இருக்கும். அந்த கப்பல் வர்ற நேரத்தில் இதுமாரி ஓப்பன் பண்ணி நம்ம பாம்பன் பாலத்துடைய மாடலில் வச்சுருக்காங்க. தேம்சு நதியை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து போட்டிங் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ இங்கே நம்ம கேரளாவிலாம் போட் ஹவுஸு இதுமாரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதுமாரி பெரிய பெரிய போட்டில் வந்து மக்களை கூட்டிகிட்டு போகிறது அது வந்து ரொம்ப பிரபலமானது. அதில் குறிப்பாக சிட்டி குரூசஸ்ன்னு சொல்லி ஒரு போட் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப மக்கள் மத்தியில் வரவேற்பு உள்ளக்கூடிய போல்ட்டு. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பார்க்குறது லண்டன் பிரிட்ஜு, அதில் வந்து போக்குவரத்து இருக்கிறத பார்க்குறீங்க. அடுத்து வரக்கூடியது வந்து ஒரு பெரிய ராட்டினம் வருது பார்த்தீங்களா. இந்த ராட்டினத்துக்கு பேரே லண்டன் ஐன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய உயரமான இடத்துக்கு போகும்போது அந்த ராட்டினத்துடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து லண்டன் நகரத்தை முழுவதும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ராட்டினத்துக்கு பேரே வந்து லண்டன் ஐன்னு வச்சுருக்காங்க. அது வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலங்களில் ஒன்றாக இருக்கிறது. அந்த பாலங்கள் வந்து நிறைய சொன்னேன் இல்லையா, டவர் பிரிட்ஜு, லண்டன் பிரிட்ஜு, மில்லேனியம் பிரிட்ஜு, வெஸ்ட்மினிஸ்டர் பிரிட்ஜு, வாட்டர்லூ பிரிட்ஜுன்னு சொல்லி நிறைய பாலங்கள் இருக்கின்றன. அதில் ரயில்வேக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 9 பாலங்கள் இருக்கின்றன. தேம்ஸ் நதியுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் அது வந்து மிக தூய்மையாக பாதுகாக்கப்படுது. ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அழுக்குகள் கலந்திருந்திருக்கு, ஆனால் பிறகு வந்து அரசாங்கம் வந்து ஒரு முழுமையான முயற்சி எடுத்து எல்லா இதையும் ட்ரைனேஜ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்த ஆறில் வந்து எந்த கழிவும் கலக்காத அளவுக்கு மிக தூய்மையாக பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது இந்த தேம்ஸ் நதியோட முக்கியமான சிறப்புகளில் ஒன்று. தேம்ஸ் நதியில் போகும்போது ரெண்டு பக்கமுமே பெரிய பெரிய பில்டிங் இருக்கிறதுனால அது பார்க்கறது ரொம்ப மக்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் பார்க்கணும். அப்போ வந்து அந்த லைட்டுகளை எல்லாம் போட்டு அந்த பிரிட்ஜோடைய லைட்டு, சிட்டியோடைய லைட்டு எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு அந்த இதில் ரிவரில் வந்து எல்லாமே பிரதிபலிக்கும் போது அதை பார்க்கறதுக்கு மிக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதனால் இதை இரவு நேரத்தில் பார்க்கறது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.